ஸ்ரீ சாய்ராம் சித்த ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திமுக எம்பி ஞானதிரவியம் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியிருக்கிறார் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பிரமுகர் பாஸ்கர் என்பவர் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அப்போது திமுக பாஜக கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலில் பாஸ்கர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஸ்கரை முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருநெல்வேலி எம்பி ஞானதிரவியம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை பாஸ்கரை மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் காயமடைந்த நோயாளியை காப்பாற்றாமல் எம்பியை காப்பாற்றும் முயற்சியில் மருத்துவமனை நிர்வாகம் தீவிரம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார் பாராளுமன்ற உறுப்பினரை வழக்கில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு மருத்துவனை சேர்ந்த மருத்துவர்கள் முயற்சி செய்வது உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்ற நோயாளியை விட அடித்து கொலை செய்ய முயன்ற பாராளுமன்ற உறுப்பினரை காப்பது தமிழை முதல் கடமை என்று கருதுவதாக நான் கருதுகின்றேன் ஸ்ரீ சாய்ராம் சித்த ஆயுர்வேத மற்றும் ஹோமியோபதி மருத்துவ கல்லூரி ஃபார் அட்மிஷன் காண்ட்டா ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் செவென்